ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட் செட்டிங்ஸ் வந்து எப்படி கிளாசிக்காக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வந்து பழைய வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயும் வந்து ஆட்டோகேட் கிளாசிக் வந்து எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம பிசிலேயோ லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணிடணும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம இதே சேனலில் வந்து நம்ம வந்து ஆட்டோகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் லிங்க் தரேன், வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோகேட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஆட்டோகேட். ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்ட் இருக்கும், கெட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ட்ராயிங்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி யூஸ் பண்ண யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து இது வந்து ஒவ்வொரு டூல்ஸாக தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பழைய கிளாசிக் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2019 வரைக்கும் சாஃப்ட்வேரில் இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸுங்கிறதுல ஆட்டோகேட் கிளாசிக்னு ஒரு டேபே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிளாசிக் எப்படி நான் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸோ இங்கே வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆட்டோகேட் கிளாசிக் செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி லேட்டஸ்ட் வெர்ஷன்லையும் கொண்டு வர்றது அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கடைசியில் ஷோ மெனு பார்னு இருக்குது. ஸோ ஷோ மெனு பார் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் இந்த டேப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் போயிட்டு அதில் டூல் பார் போயிட்டு ஆட்டோகேட். ஸோ உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஆட்டோகேட் கிளாசிக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான டூல்ஸ் வந்து ட்ரா. ஸோ ட்ராங்கன்னா இந்த டூல்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சைடில். ஸோ நீங்கள் இங்கே தான் போய் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதிலையே வந்து இந்த டாட்டுக்கிட்ட வச்சு கர்சரை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே வந்து அந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை டூல்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ், லேயர் டூல்ஸ். ஸோ இதை நான் மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே நீங்கள் வந்து இதை இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி நீங்கள் மூவ் பண்ணாலே போதும், அங்கே போய் செட் ஆகிரும். உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ரிப்பன் சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்பன்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா ஸோ இதில் ரிப்பன் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிப்பன் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஆரோ மல்டி லீடர் டூல்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டூல்ஸு. இதில் இந்த ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இன்னும் நிறைய எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். ஸோ இது எதுக்குன்னா நம்ம சேவ் பண்ணுறது, ஃபைல் நியூ கொடுக்கறது இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ரெண்டாவது லைன் கூட நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய வந்து உங்கள் லேயர் கலர்ஸ் அண்டு லைன் டைப்பு எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இது மேக்ஸிமம் இந்த டூல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ இதுதான் ஆட்டோகேட் கிளாசிக். இப்போ நியூ வெர்ஷனை வந்து ஆட்டோகேட் கிளாசிக் செட்டிங்க்கு வந்து மாற்றுறது இப்படி தான் வந்து மாற்றுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, போய் ஓடணுன்னா ஒரு ஒரு டூல்ஸாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் வந்து இந்த டூல்ஸ் பேர்லாம் எனக்கு தெரில சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அதுக்காண்டி வந்து
உங்களுக்காண்டி ஈஸியான மெத்தடு ஒன்று நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஸோ இதோட நான் செட்டிங்ஸு வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செட்டிங்ஸ் எப்படி போய் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் அந்த டூல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்களா, ஆட்டோகேட் கிளாசிக் செட்டிங் .arg இந்த ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ எதுலேயோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் அதே கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த செட்டிங்கை இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கொண்டு வரணும் உள்ளே. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் போனீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஃபைல் டிஸ்பிளேன்னு இருக்கும். அதில் கடைசி ஆப்ஷன் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இம்போர்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை வந்து செட் கரண்ட் கொடுத்து செட்டிங்காக எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ செட்டிங்கை எனேபிள் பண்ணிட்டீங்க, உங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே கிளாசிக் செட்டிங்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன்ஸ் இருக்கும். ஸோ இது ரிப்பனை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அது கமாண்ட் வந்து ரிப்பன் க்ளோஸ். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து செட்டிங் ஆட்டோகேட் கிளாசிக் செட்டிங்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு நியூ வெர்ஷனை வந்து ஆட்டோகேட் கிளாசிக்காக மாற்றுறது எப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லைக் கொடுங்க. ஸோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆட்டோகேட் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.